பாருங்கம்மா அடுத்தது மூன்றாவது எல் புலி தங்கிய குகை இல்லையா இதில் மனப்பாட பாடலை நீங்கள் படித்து பார்த்துக்கணும் சிற்றில் நட்ண் பற்றிய நின்மகன் பாடல் இருக்கு இல்லையா அதை படிச்சுக்கோங்க ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் எழுதி பாருங்கள் மனப்பாட பாடல் கண்டிப்பாக இடம்பெறும் நாலு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க குரலும் அதே மாதிரி திருக்குறள் படிச்சுக்கோங்க அது ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஆறு மார்க்கும் உங்கள் கையில் இருக்குது மனப்பாட பாடல் எல்லாமே தரவாக இருக்கணும் ஒரு பிழை கூட வரக்கூடாது கண்டிப்பாக கீழே ஆசிரியர் பெயர் எழுதியிருக்கணும் புரியுதா சரி அடுத்தது பாருங்கள் சொற்பொருள் பார்க்கலாமா பாருங்கள் சொல்லும் பொருளும் சிற்றில் சிற்றில் அப்படின்னா என்னது சிறு வீடு அப்படின்னா சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அடுத்தது கல்லலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு இல்லையா அடுத்தது சரியான விடையலை மதிப்பிடுவாங்க பாருங்க யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னது எங்கு அப்படிங்கிறது அடுத்தது யாண்டுலனோ என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உலனோ ஃபஸ்ட் ஒன் புரியுதா அடுத்தது கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கல்லலை இயல்பாக அப்படியே தான் புணரும் அந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு அப்படியே தான் புரியுதா கல் அலை கல் கூட்டல் அலை கல்லலை அடுத்தது அடுத்தது பாருங்க குருவினா குருவினாவில் என்ன கேட்டிருக்காங்க தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் எதை ஓமையாக சொல்லியிருக்காங்க புளி தங்கி சென்ற மலைக் குகையை ஓமையாக கூறுகிறார் அதுதான் அதுக்கு ஆன்சர் புளி தங்கி சென்ற குகை அடுத்தது சிறுவினா பாருங்கள் தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னா என்ன எழுதணும் உன் மகன் யாண்டுலான் என ஒருத்தி கேட்குறா அதுக்கு அந்த வீரத்தை என்ன சொல்கிறா புளி தங்கி சென்ற மலை கோகைக்கும் புளிக்கும் எவ்வளோ உறவு உண்டோ அந்த அளவு எனக்கும் என் மகனுக்கும் உள்ள உறவு அவனை பெற்ற வயிறு இதோ இங்கே இருக்கிறது வீர மகனாகி அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் அவன் பெற்ற வயிறு இங்கே இருக்கிறது அதனால் அவனுடைய மகன் எங்கே இருப்பான் போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறத நீங்கள் எழுதும் புரியதா அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினாவில் பார்த்தீங்கன்னா நுழையமொழி பகுதியில் தாய் தன் வயிற்றை புலி தங்கிய சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சிந்தனை வினா எழுதலாம் எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சரியான வார்த்தையாக இருந்தால் மதிப்பெண் வழங்கப்படும் அடுத்தது பாருங்கள் பாஞ்சை வளம் பாஞ்சை வளம்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் பாஞ்சாலங்குறிச்சி நாடு இல்லையா ஐந்து ஆறுகள் பாயக்கூடிய நாடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதான் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதில் சொற்பொருள் பாருங்க பாருங்க சூரன் அப்படின்னு என்னது வீரன் பொக்கிசம் செல்வம் ஜெயி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக் கமுகு மரம்னா பாக்கு மரம் சரி இப்போ நீங்கள் இந்த இது வந்து மனப்பாட பாடல் கிடையாது கொஸ்டின் ஆன்சர் தான் வரும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் புரியுதா சரி சரியான விட பாருங்கள் பாருங்க மதிப்பீடுங்க ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது வாரணம் பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும் எது முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது எது மாடி வீடு பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது பூட்டுங் கதவுங்கிறது இங்கே எடுத்துகிட்டு என்ன போடணும் இம் புரியுதா மகரம் கெட்டு அந்த இடத்துல காவுக்கு இனமான நகரம் காங்கா இல்லையா பூட்டுங் கதவு அடுத்தது தோரண மேடை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை மகரம் கெட்டு போயிடும் தோரண மேடைன்னு உணரும் புரியுதா ஃபஸ்ட்டு ஒன் தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை அடுத்தது வாசல் அல கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் புரியுதா அப்போது மூணாவது ஆப்ஷன் வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம்னு வரும் அடுத்தது பொறுத்துக்க பாருங்க பொக்கிசம் அப்படின்னு என்னது பொக்கிசம் செல்வம் அடுத்தது ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும் அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா என்னது பாஞ்சாலங்குறிச்சி சுற்று கோட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கோட்டைக்குள்ள உறுதிப்பட கோட்டை வந்து உறுதியாக கட்டப்பட்டிருக்கும் அவ்வளோதான் புரியுதா அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சின் இயற்கை வளம் எத்தகையது எப்படிப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சியுடைய இயற்கை வளம் தம் துணையை கூவி அழைக்கும் குயில்கள் வாழும் சோலை வளை சோலைகளை கொண்டது குயில்கள் கூவி அழைக்கக்கூடிய சோலை வளங்கள் மிக்கது மகி மயில்கள் வந்து மகிழ்ந்து தோகை விரித்து ஆடுவதற்கு காரணமான கரு மேகங்கள் சூழ்ந்திருக்கும் பூக்கா பூங்காக்களும் சந்தன மரமும் தலைத்திருக்கும் அப்புறம் காடுகளும் பயிர்களும் பாக்கு மரங்களும் மிகுந்த ஆற்றுவளம் வளம் பாய்ந்து சென் அதாவது காடுகளும் மரங்களும் வளர்ந்துருக்கும் அப்புறம் ஆற்று வளம் பாய்ந்து செந்நேர் செல் நேர் பயிர்களும் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட இயற்கை வளங்கள்ங்கிறத நீங்கள் எழுதணும் புரியுதா உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் எழுதி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்தது சிறுவினா சிறுவினா பாஞ்சாலங்குறிச்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பளிங்கால் ஆன மேடைகள் அமைஞ்சிருக்கும் மாடி வீடுகளை கொண்ட பெரிய வீடுகளாக இருக்கும் பூட்டப்பட்ட கதவுகள் அழகான வேலைப்பாடுகள் கொண்டவையாகவும் உறுதியாகவும் இருக்கும் அப்புறம் செல்வம் வளம் மிகுந்த வீடுகளாக இருக்குங்கிறத நீங்கள் எழுதணும் புரியுதா அடுத்து பாஞ்சாலங்குறிச்சின் வீரத்துக்கு சான்றாக நிகழ்வுகளை எழுதுக வீரத்துக்குரிய நிகழ்வு கேட்டுக்காங்க வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் வாழக்கூடிய முயல் என்ன செய்யும் தன்னை நே வேட்டையாட வரக்கூடிய தண்ணினும் வலிமை மிகுந்த நாயை எதிர்த்து போராடி விரட்டிவிடும் அப்புறம் சாந்தமான பசுவும் கொல்லும் இயல்புடைய புளியும் ஒரே நீர்த்துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் அப்புறம் கட்டபொம்மன் பேயரி சொல்லி ஓரி கறந்த பாலினை வைத்தால் பேயரி சொல்லி ஓரிடத்தில் கறந்த பாலினை வைத்தால் காகம் கூட அதை பருக முனையாது இவை யாவும் பாஞ்சாலங்குறிச்சியோடைய வீரத்துக்கு சான்றான நிகழ்வுகள் இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே நடை போகலாமா செயல் பகுதி கே சொன்னதை கேட்டு ரெண்டு டைம் ஒரு டைம் படித்து பாருங்கள் அப்போதான் மனப்பாடாகும் புரியுதா அதுக்கப்புறம் இந்த இந்த தடவை மார்க் யாருமே குறையக்கூடாது நீங்க ஏற்கனவே டெஸ்ட் எழுதில தவறானதை ரெண்டு மூணு டைம் எழுதி பாருங்கன்னு பாருங்க எழுதி பாருங்க புரியுது நடை பாருங்க தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதிப்பீடு பாருங்க முத்துராமலிங்க முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய சாயல்குடி இல்லையா சாயல்குடியில் தான் மொதவும் மொதல் உரையாற்றினார் அதை நீங்கள் எழுதணும் அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன எது நேதாஜி அதுதான் அவர் முத முதல்ல நடத்தின இதழ் இதெல்லாம் என்னான்னு தெரியல புத்தகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்னால் திருவி கல்யாண சுந்தரா திருவிக்க தான் அவரை தேசியம் காத்த செம்மல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாராட்டியிருக்கார் புரியுதா தேசியங்காற்று செம்மல்னு பாராட்டினவர் யாருன்னா தெரிவிக்க அடுத்தது பாருங்க முத்துராமலிங்க முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது அப்படின்னு கேட்டுருக்காங்க பெரியார் என்ன சொல்லியிருக்காங்க தம் வீர பேச்சால் தியாகிகள் பலர் உரு பலரை உருவாக்குனார் விவேக பேச்சாள அறிவாளிகளை உருவாக்குனார் தியாகி வீர பேச்சால் தியாகிகளை உருவாக்குனார் விவேக பேச்சாள அறிவாளிகளை உருவாக்கியவர் அப்புறம் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி இப்படியெல்லாம் பாராட்டினார் இந்த பெரியார் அதை நீங்கள் எழுதணும் அடுத்தது முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் தடை விதித்தாங்க அப்படின்னா மேடை பேச்சில் தேவராற்றிய வேறு உரையை கேட்ட மக்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக கொண்டு எழுந்தாங்க அதனால் அச்சமடைந்த அரசு மேடைகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டுது இல்லையா அதை நீங்கள் எழுதணும் அடுத்தது முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றல்களை பற்றி எழுதுங்கன்னா அவர் என்னென்ன துறையில் மொழியில் விளங்கினார் அப்படிங்கிறது பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலம் தமிழ் ரெண்டு மொழியிலையுமே சொற்பொழிவாற்றப்பூடிய திறமை பெற்றிருந்தார் அப்புறம் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கியால் சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இந்த மாதிரி துறையிலையும் ஆற்றல் கொண்டவராய் விளங்கினாருன்றதை நீங்கள் எழுதணும் புரியுதா அடுத்தது சிறுவினா நேதாஜியோட முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க முத்துராம்லிங்கருக்கும் தே நேதாஜிக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படின்னு வங்கசிங்க பாருங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் முத்துராமலிங்க தேவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவ தேவரோட அழைப்பை ஏற்று ஏற்றுக்கிட்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தராரு அதுக்கப்புறம் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்களை இணைத்தார் அப்படிங்கிறத நீங்க எழுதணும் புரியுதா அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டு யாவைன்னு கேட்குறாங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவரா முத்துராமலிங்க தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவ முத்துராமலிங்க தேவர் அவருடன் இணைந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் திங்கள் மாதம் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேணும்னு போராடினாருங்கிறத நீங்க எழுதணும் புரியுதா சரி அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வீணாக சொன்ன மாதிரி நீங்கள் என்ன எழுதலாம் நுழையும் முன் பகுதியில் இருக்கிறது எழுதலாம் இல்லைன்னா உங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு எழுதலாம் சரியான விடையாக இருந்தால் மதிப்பெண் வழங்கப்படும் அடுத்தது கப்பலோட்டிய தமிழர் யார் கப்பலோட்டிய தமிழர்னால் யார் ஞாபகத்துக்கு வந்துடணும் வாவோ சிதம்பரனார் பாருங்கள் இந்த கதையை நீங்கள் அப்படியே சுருக்கி எழுதணும் புரியுதா கேட்பாங்க வவு சிதம்பரனார் உரையை வாழ்க்கை வர எழுதுங்க அப்படின்னா நீங்கள் அவர் எப்படி வாழ்ந்தார் என்ன கனவு கண்டார் அப்படிங்கிறத யார் சொன்னார் ஆ இதில் ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதினார் இல்லையா அதை அப்படியே நீங்கள் பார்த்து படிச்சுட்டு எழுதணும் சுருக்கி எழுதுனா போதும் புரியுதா உங்களுக்கு சே இது வந்து துணைப்பாடம் கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படிச்சுக்கணும் புரியுதா அடுத்தது வழக்கு பெரும்பாலும் நீங்கள் சிறுவினா டூ மார்க்கு ஒன் மார்க்கு இதெல்லாம் தரவாக இருங்க அதுக்கப்புறமா துணை பாடம் படிங்க புரியுதா அடுத்தது பாருங்கள் வழக்கு வழக்குங்கிறது இ பகுதி இதில் நம்ம மதிப்பீடு போகலாம் பாருங்கள் பாருங்கள் மதிப்பீட்டில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பந்தர் பந்தர்னால் என்னது போலியில் கேட்டிருக்காங்க இல்லையா பந்தர் என்ன போலி கடை போலி பந்தல் பந்தல் மீஞ்சு முதற் போலி மஞ்சு மஞ்சு முதற்போழி அஞ்சு முற்றுப்போலி அஞ்சுங்கிறது ஐந்துன்னு சொல்லலாம் அஞ்சுன்னு சொல்லலாம் மூணு எழுத்துமே மாறி பர வர்றதுனால முற்றுப்போழி அரையர் இரண்டு இடையில் பாருங்கள் அரையர் அரையர் இப்படிதான் இது இடைப்போலி அடுத்தது குருவினா வழக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வழக்கு அப்படின்னா வழக்கு என்னன்னா நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்துறதுதான் வழக்கு புரியுதா முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு அடுத்தது தகுதி வழக்கின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தகுதி வழக்கோட வகைகள் என்னென்ன மூணு வகை இருக்குது இடக்கரடக்கல் மங்களம் குழுக்குறி அப்படிதான் அதை எழுதணும் அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது தொடரில் இடம்பெற்றுள்ள போலியை போலி சொல்லை கண்டறிந்து அதுக்கு சரியான சொல்லை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நஞ்சு நைந்து. இல்லையா? இந்த போலி சொல்லியது நஞ்சு தான் அதோட சரியான வார்த்தை நைந்து அப்படிங்கிறது எழுதணும் புரியுதா அடுத்தது பாருங்க எழுவாய் என்பது யாது எடுத்துக்காட்டு தந்து விளக்குக இது பாருங்க இதில் பாருங்கள் அறிந்து பயன்படுத்துவம் இருக்கா ஒரு தொடரில் மூன்று பகுதிகள் இடம்பெறும் அதில் கேட்பாங்க எழுவாய் என்பது எடுத்துக்காட்டு தந்து விளக்குங்கன்னா ஒரு சொற்றொடரில் செய்பவனை உணர்த்தும் சொல்லே எழுவாய் எனப்படும் ஒரு சொல்ல என்னது செய்பவனை உணர்த்தக்கூடிய சொல் தான் எழுவாய் கலைவாணன் பாடம் படித்தான் இத்தொடரில் படி பாடத்தை படித்தவன் யார் கலைவாணன் எனவே பாடத்தை படித்தவனாகிய கலைவான் கலைவாணன் எழுவாயாகும் இவ்வாறு ஒரு தொடரில் யார் எவன் எது எவை என்ன வினாக்களுக்கு விடையாய வருவது தான் எழுவாய் தான் நீங்கள் எழுதும் புரியுதா சரி அடுத்தது இவ்வளோதான் ஒன் வேர்ட் ஆன்சரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் பின்னாடி பாருங்கள் இதில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என பிரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கா க மேலே இருக்க வீரர் வீரர்கள் நாட்டை காத்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் கொற்கை துறைமுகத்தில் பாண்டியனுடைய மீன்கொடி பறந்தது திருக்குறளை எழுதியவர் யார் கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய போலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கீழே எழுவாய் பயநிலை செய்படு பொருள் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் எழுவாயில் எதுலாம் வரும் பேச்சுக்கள்லாம் எழுவாய் வரும் வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய் காத்தனர்ங்கிறது பயனிலை பொருள் என்ன நாட்டை மேலே இருக்கிற அஞ்சு கொஸ்டின் இது இங்கே எழுதுறீங்க ஃப்ரீதான் அடுத்தது பொதுமக்கள் எழுவாய் தீயிட்டு அரித்தனர் பயனிலை அன்னு அந்நிய துணிகளைங்கிறது பொருள் அடுத்தது பாருங்கள் கொற்கை துறைமுகத்து முகத்திலே அப்படிங்கிறது எழுவாய் பறந்ததுங்கிறது பயனிலை பாண்டியனுடைய மீன்கொடி செயல்படு பொருள் திருக்குறளை அப்படிங்கிறது எழுவாய் யார் அப்படிங்கிறது பயனிலை எழுதியவர்ங்கிறது பொருள் கபிலர் அப்படிங்கிறது எழுவாய் எழுதிய புலவர் பயனிலை குறிஞ்சி பாட்டை பொருள் புரியுதா அதே மாதிரி கீழே பாருங்கள் எழுவாய் பயனிலை பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி ஐந்து தொடர்களை எழுதுக நீங்கள் எது வேணால் எழுதலாம் யாழ்நிலி யாழினி மாம்பழம் தின்றாள் வாணி இலக்கணம் படித்தாள் சண்முகம் படம் வரைந்தான் மாணாக்கர் பரிசுகளை பெற்றனர் கபிலர் ராமாயணம் ஏற்றினார் நீங்கள் எது வேணால் எழுதலாம் புரியுதா எழுவாய் பயனிலை செயல்பட பொருள் ரெண்டு மூணுமே அமையிற மாதிரி நீங்கள் ஒரு தொடரை எழுதணும் அடுத்தது கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக நான் வெறுமும் தலைவர் உங்கள் நீங்கள் யார் எந்த தலைவரை வேணாலும் எழுதலாம் படிச்சுட்டு உங்களுக்கு கட்டுரையெல்லாம் வராது இருந்தாலும் மார்க்லாம் பார்த்துக்குங்க ஒன் மார்க் டூ மார்க் இதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது பாருங்கள் மொழியோடு விளையாடுக வீடு சென்றான் வீட்டுக்கு சென்றான் வீடு சென்றான் வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான் வீட்டுக்கு சென்றான் அதே மாதிரி தான் இங்கே மாடு புல் கொடுத்தார்னு இருக்குது மாட்டுக்கு புல் கொடுத்தார் பாட்டு பொருள் எழுது பாட்டுக்கு பொருள் எழுது செடி பாய்ந்த நீர் செடிக்கு பாய்ந்த நீர் முல்லை தேர் தந்தான் பாரின்னு இருக்குது முல்லைக்கு தேர் தந்தான் பாரி சுவர் சாந்து பூசினான்னு இருக்குது சுவருக்கு சாந்து பூசினால் அப்படின்னு எழுதணும் புரியுதா அடுத்து இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக பாருங்கள் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கண் கூட்டல் அழகு கண் அழகு கண் கூட்டல் உண்டு கண் உண்டு அதே மாதிரி மண் அழகு மண் அழகு மண் உண்டு மண் மண் கூட்டல் உண்டு மண் உண்டு விண்கூட்டல் அழகு விண்ணழகு விண்கூட்டல் உண்டு விண்ணுண்டு பண்கூட்டல் அழகு பண்ணழு பண்கூட்டல் உண்டு பண்ணுண்டுன்னு நீங்கள் அதில் எழுதிக்கணும் புரியுதா அடுத்தது அகம் எனும் முடியும் சொற்களை எழுதுக அகம்கிறது அஞ்சலகம் அகம்னு முடிகிற மாதிரி நீங்கள் எந்த வார்த்தை வேணால் எழுதலாம் அஞ்சலகம் பதிப்பகம் நினைவகம் கற்பகம் இந்த மாதிரி அகம்னு முடிகிற மாதிரி எழுதணும் அடுத்தது பாருங்கள் கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக தமிழ் எண்கள் தெரியும் இல்லையா காவுங்க சரூன்னு இருக்கு இல்லையா அது திருக்குறள் டேஸ் பால்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்கான் அந்த இடத்துல அவங்க மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆரம்பொருள் இன்பம் மூன்று பால்களை கொண்டது மூணுங்கிறத தமிழ் எழுத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் தமிழ் எழுத்துக்களை எழுதணும் என்னுடைய வயது அப்படின்னு கேட்டால் நீங்கள் பன்னெண்டுங்கிறத தமிழ் எண்களில் எழுதணும் நான் ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன் அதை பார்த்து எழுதுங்க நான் படிக்கும் வகுப்பு ஏழு ஏழுங்கிறது தமிழ் எழுத்துல எழுதணும் தமிழ் இலக்கணம் டேஸ் வகைப்படும் ஐந்து ஐந்துங்கிறது தமிழ் எழுதணும் திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் ஒன்று உண்டு என்ன நூற்றி முப்பத்தி மூணு காங்காங்கான்னு எழுதுறீங்க இல்லையா அது நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது தமிழ் எழுதணும் இந்தியா டேஸ் ஆண்டு விடுதலை பெற்றது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போ நீங்கள் தமிழ் எண்களில் அதை அப்படி எழுதணும் புரியுதா அடுத்த பேஜு குறிப்புகளை கொண்டு தலைவர்கள் பெயரை கட்டங்களில் இருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூதறிஞர் யார் ஆ யார் காமராசர் வீரமங்கை இவங்கெல்லாம் நீங்கள் அதை பார்த்து அப்படியே கட்டத்தில் எழுதணும் கண்டுபிடிச்சி புரியுதா கப்பலோட்டி தமிழர்னா யார் வாவு சிதம்பரனார் பாட்டுக்கொழு புலவ பாட்டுக்கொருப்புலவன் பாரதி புரியுதா அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை கட்டம் போட்டுக்கணும் அடுத்தது பாருங்கள் எனக்கு அதற்கு தகவல என் பொறுப்புகள் என்ன அது உங்களுடைய கடமைகள் என்ன வீர விடுதலை போராட்ட வீரர்களுடைய வர வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தலைவர்களுடைய அரிய பண்புகளை உணர்ந்து அது மாதிரி நடந்துக்கணும் புரியுதா அதெல்லாம் உங்களுடைய பொறுப்புகள் அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்தது கலைச்சல் பார்க்கலாமா இது கண்டிப்பாக வரும் பாருங்கள் கலைச்சல் பாருங்கள் கதைப்பாடல் பல்லட் துணிவு கரேஜ் தியாகம் தியாகம்னது சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனர்ஸ் பகடை டைஸ் டைஸ் டைஸ்னது பகடை பேச்சாற்றல் எலெக்ஷன் அடுத்தது ஒற்றுமை யுனிட்டி யுனிட்டினால் ஒற்றுமை முழக்கம் முழக்கம்னா என்னது ஸ்லோகன் முழக்கம் சமத்துவம் ஈக்குவலிட்டி சூளுரை ஓ ஓனா சூளுரை இப்படிதான் சரி இப்போ மூன்று ஏழு கூறிய இதெல்லாம் நம்ம பண்பாடெலாம் திருப்பி பார்த்துட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நல்லா எழுதி பாருங்கள் டெஸ்ட்டு யாரும் எழுதாமல் இருக்காதிங்க டெஸ்டில் என்னது எல்லாமே சரியான விடையாக எழுதுங்க தவறு வரக்கூடாது புரியுதா நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்